ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாப்பாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிச்சமாகி போச்சு, அதை வச்சு ஒரு பொங்கல் பண்ணி ஈஸியாக சிம்பிளாக ஒரு சாம்பார் மாதிரி வச்சுக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு, இது ரேஷன் துவரம்பருப்பு தான், எடுத்து 10 அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அது ஊறட்டும். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 தக்காளி போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகத்துக்கு நீங்கள் சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா கசக்கி விட்டு உள்ள போட்டுக்கலாம். புளி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 கொட்டை புளி எடுத்து அப்படியே பிச்சு விட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க, என்கிட்ட கல் உப்பு இல்லை, அதனால் சால்ட்டு போடுறேன். நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையானது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விளக்கெண்ணை ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஊற்றியாச்சு, நல்லா அப்படி கலந்து விட்டு வந்து ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தால் சாம்பார் ரெடி. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு நான் ஆல்ரெடி 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுட்டேன். அதோட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. அதைத்தான் இப்போ பொங்கல் பண்ண போகிறோம். வாங்க இப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதுத்து ஊற்று போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடு ஆல்ரெடி வெந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்க போகிறோம் இல்லைங்களா? அதனால் போ. ஓகேவா? போதும். லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுவும் விசில் வரட்டும், ஏதாவது போட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்தால் வேலை முடிஞ்சது. இப்போ சாப்பிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ தாளிச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டாச்சு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் முழுசாக இருந்தால் பொறுக்கி வச்சுருவாங்க இல்லைங்களா? அதனால் இடித்து போட்டால் உள்ளே இருக்கிறதே தெரியாது, அப்படியே அது சாப்பிடுவாங்க. எதிரி கொட்டிக்கலாம், அது தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாம்பார் அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். ஆயில் காயக்கும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் கசக்கி மட்டும் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருகப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தலை சுத்தமாக எடுத்து வந்துருக்கேன், அப்படியே வெட்டி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையான ஜம்முன்னு ஒரு ஈஸியாக சிம்பிளாக வைக்கிற ஒரு சாம்பாரும் பழைய சாப்பாடை ஒரு பொங்கலாக மாற்றியாச்சு. உங்கள் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.